அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ஒன் மினிட் சார்ஜ் என்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனி பகவானும் செவ்வாய் பகவானும். ஒரு ஜாதகத்தில் இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருவர் சேர்ந்து இருந்தாலும் சரி, இருவரும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தாலும் சரி, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தரும், தலைவலியை தரும். இப்போது ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலும் சரி, ஏழாம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் சரி, ரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தாலும் சரி, ரெண்டாம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக திருமண வாழ்வு என்பது, குடும்பம் அமைவது என்பது இவருக்கு மிகவும் கடினமான விஷயம். இதே மாதிரி சுக்கிரன் கூட செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி, ஏழாம் அதிபதியோடு செவ்வாய் சனி சேர்ந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு திருமணம் என்பது ஜவ்வா இழுத்துக்கிட்டே போகும், சாமானியமாக முடியாது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் மூலமாக நாம் துல்லியமாக கண்டுபிடித்து விடலாம். செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் ஜாதகருக்கு கிடைக்காது, இழுபறியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.